shut up. Let's go. I'm waiting on you. Hey buddies, welcome back again. நாம இன்னைக்கு பார்க்க போறது 1999ல ரிலீஸ் ஆன பிக் டாடி படத்தோட கதை. இந்த வீடியோல பார்க்க போறோம் ஆடம் சாண்ட்லர் தான் இந்த படத்தோட ஹீரோ. சோ இந்த படத்தோட கதை என்ன மாதிரி ஒரு கதை அப்படிங்கறத கண்டினியூ பார்க்கலாமா. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல சாட்டர்டே நைட்டே சந்தோஷமா இருந்த ஹீரோ ஹீரோயினும் சண்டே காலையில வேக வேகமா கிளம்பி ஹீரோயின் கிளம்பி போறா. என்னன்னா அவளோட கஸ்டமர் கூட ஒரு சீக்ரெட் மீட்டிங் இருக்கு, அதனால கண்டிப்பா அவங்க கூட போய் அந்த மீட்டிங்க பார்ட்டிசிபேட் பண்ணாதான் நம்ம வந்து பைசா ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்ட்டு வேகமா கிளம்பி போறா. ஆக்சுவலா நம்ம ஹீரோக்கு 32 இயர்ஸ் ஓல்ட் ஆயிட்டோம். சோ அவனுக்கு எந்த ஒரு குழந்தையும் எதுவுமே இல்லை. அதனால நம்ம ஹீரோயினும் அவங்க கூட கொஞ்சம் டச் இல்லாமல் தான் இருக்கா, அந்த அளவுக்கு சந்தோஷமா இல்லாமல் தான் இருக்காங்க. ஸோ அப்போ கூட போகும்போது சொல்லிட்டு போறா, டேய் நல்ல ஒரு வேலையா பாரு, நான் வந்து வர்றதுக்கு 5 நாள் ஆகும் அப்படிங்கிறது அவனுக்கு அப்போ புரியலை. ஸோ நம்ம படத்தில் பகுதியான உடனே கண்டிப்பாக நமக்கே புரியும் ஸோ என்ன ஆச்சு அப்படிங்கிறத. ஸோ அவன் சொல்லிட்டு போனதுக்கப்புறம் சரி டீவன் ரொம்ப சேடா, அன்னைக்கு அவனோட ஃப்ரெண்டோட பார்ட்டிக்கு போகிறான். ஸோ அதாவது அவனோட ஃப்ரெண்டோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து ஒரு பார்ட்டி நடத்துகிற அவனோட வீட்டில். ஸோ சர்ப்ரைஸாக இருக்கிற அந்த பார்ட்டியில் போய் மீட் பண்ணவன் அவனோட ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிட்டு அவனும் அதாவது அவனோட ஃப்ரெண்டு வந்து சைனாவுக்கு ஒரு முக்கியமான பிஸ்னஸ் ஆப்ரேஷனுக்காக போகிறான். அப்போ வந்து அவனோட வீட்டுக்கு நைட்டு அன்னைக்கு ஏதோ ஒரு டெலிவரி பாய் ஒருத்தன் வந்து ஒரு சின்ன பையனை விட்டுட்டு போகிறான். ஆக்சுவலாக அந்த சின்ன பையன் யார் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. அவனோட பையன் அதாவது அவன் இவனோட ஃப்ரெண்டோட பையன் தான் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போகிறான். அந்த ஃப்ரெண்டோட பையனால் என்ன மாதிரி இவனோட வாழ்க்கையில் மாற்றம் நடந்துச்சு அப்படிங்கிறத அடுத்து சீன் பை சீனாக எடுத்து வச்சிருப்பாங்க. ஸோ அவனோட கேர்ள் ஃப்ரெண்டுக்குன்னு தெரியாது, அது அவனோட பையன் தான் அப்படிங்கிறது. ஸோ இது லாஸ்ட் ஃபைனலாக கோர்ட்டில் கேஸ் நடக்கும்போது நமக்கே தெரியும். நமக்கு தான் எருமை வயசாச்சு, இனிமேல் நமக்கு ஒரு பையன் தேவையே, நம்ம கேர்ள் ஃப்ரெண்டை சந்தோஷமாக பார்த்துக்கணுமேனு இந்த குழந்தைய அதாவது இந்த பையனை அடாப்ட் பண்ணிக்கிறான், வளர்ப்பு மகனாக வளர்க்க தொடங்குறான். அதுக்காக அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட்ட போய் இன்ட்ரடியூஸ் பண்ணலான்ட்டு வீட்டுக்கு போக அங்கே பாத்ரூமுக்குள்ள கடை மூடான சவுண்டு வர ஒரு வயசான கிழமை இருக்கும். யாரா இவன் அப்படின்னு அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட கேட்க, இவன் தான் என்னோட இனிமே பாய் ஃப்ரெண்டு, அதாவது இனிமேல் நான் இவன் கூட தான் வாழ போகிறேன். 5 இயர் பிளானு. வாட், 5 இயர் பிளானா? கண்டிப்பாக இவன் சீக்கிரம் சேர்த்து போயிடுவான் அந்த 5 வருஷத்துக்குள்ளே அப்படின்னு அவனும் சபிச்சுட்டு அங்கேருந்து கிளம்ப, என்னதான் மனசுக்குள்ளே வழி இருந்தாலும் இவன் இனிமேல் நமக்கு கேர்ள் ஃப்ரெண்டு வேண்டாண்டா, வயசானவன் பின்னாடி போனவன் எதுக்கு நமக்கு தேவையில்லாமல் அப்படின்ட்டு ஒரு பக்கம் போக, நம்ம ஹீரோ அந்த சின்ன பையன் கூட சேர்ந்து காட்டுற சுட்டித்தனமும் குறும்புத்தனமும் ஃபன்னும் இந்த படத்தில் பகுதி வர செம்மையாக எடுத்திருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த படத்தில் அந்த சின்ன பையனும் இந்த நம்ம பிக் டாடி எஸ் நம்ம ஹீரோவும் எந்த அளவுக்கு க்ளோஸாக சந்தோஷமாக இருந்தாங்க, ஸோ இதுக்கப்புறம் எப்படி இவனுக்கு ரெண்டு ஒரு ஒன்றா இருக்க போகிறாங்களா, இவன் மேலே ஒரு கேஸ் ஃபைல் ஆகுது, அந்த ஊரில் இருக்கிறவங்க இவனை ஒருத்தன் கேஸ் ஃபைல் பண்ணியிருப்பான் போல இருக்குது. எஸ் இந்த குழந்தைய தேடுறதுக்காக இவன் ஸ்டார்டிங்லேயே ஒரு அந்த இயரில் அதாவது அந்த ஏரியாவில் இருக்கிறவங்கலாம் ஒரு எமர்ஜென்சிக்காக ஒரு கால் காண்டாக்ட் பண்ணுவாங்க, அதில் வந்து நம்ம ஹீரோவும் காண்டாக்ட் பண்ணி பேசியிருக்காரு. ஸோ அதனால் அந்த குழந்தை யார் அப்படிங்கிறத தேடி கண்டுபிடிக்காங்க. ஃபைனலாக அந்த குழந்தை யாரோட குழந்தைடா அப்படிங்கிறத தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோவோட அவங்க அப்பங்கிட்ட ஃபோன் கூப்பிட்டு, நான் ஒரு இதேமாரி ஒரு குழந்தை வளர்க்க போகிறேன், என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் என்னை ஏமாற்றிட்டேன் அப்படிங்கிறத சொல்ல, ஏன்டா உனக்கு புத்தி கெட்டு போச்சு, 32 வயசாகிடுச்சு, உன்னோட வாழ்க்கையில் நாசமாக்கிட்டு ஒரு குழந்தை பெற்றுக்க கூட அறிவு இல்லாமல் நீ இவனை தத்தெடுத்துக்கிறியா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க, இந்த குழந்தையால் இவனே இன்னொருத்தியை கரெக்ட் பண்ண, அது யாருன்னு பார்த்தா இவனோட ஃப்ரெண்டோட கேர்ள் ஃப்ரெண்டோட தங்கச்சியாக இருப்பா லைலாங்கிறவ. ஸோ அவளை கரெக்ட் பண்ணி ஒரு வழியாக கல்யாணம் முடிச்சிடறோம். ஆக்சுவலாக இவன் ஒரு லாயர் தாங்க. ஸோ எப்படி என்ன ஆச்சுன்னா இவன் வந்து ஒரு டோல்பூட்டில் வேலை செய்கிறது அவனோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு பிடிக்கலை, அதனால இவனை கழட்டி விட்டுட்டு பணக்காரன் அப்படின்னு நம்பி அந்த கிழவன் பின்னாடி போய் அவனை கரெக்ட் பண்ணி வாழ தொடங்குறான். இன்னொரு பக்கம் இவன் வந்து கரெக்ட் பண்ண அதாவது இவனால் அதாவது சின்ன பையனால் கரெக்ட் பண்ண அந்த பொண்ணை கல்யாணம் முடிச்சு ஒரு குழந்தையும் பெற்றுக்கிறான் லாஸ்ட்டு படத்தோட எண்டிங் சீனில். ஸோ இதுக்கு இடப்பட்ட டைமில் அந்த குழந்தை யாரோட குழந்தை அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும்ல, அதுக்காக லாஸ்ட்டாக ஃபைனலாக கேஸ் ஒன்று நடக்குது கோர்ட்டில். அந்த கோர்ட்டில் நடக்கிற கேஸில் ஒரு வழியாக கண்டுபிடிச்சிடறாங்க இவனோட ஃப்ரெண்டோட பையன்தான் அவன், அதாவது 6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தப்பான மேட்ரு அதாவது ஒரு நல்ல மேட்ரு தான் அது தப்பான மேட்ரு மாதிரியே கன்வெர்ட் பண்ணி நமக்கு கதையை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு காதலி இருக்கா, அவனுக்கும் இவனுக்கும் பிறந்தது. ஐயோ ஆண்டவா, கன்ஃபியூஸ் ஆகுது இல்லை. ஸோ நம்ம ஹீரோட ஃப்ரெண்டுக்கும் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் பிறந்த குழந்தை தான் இந்த பையன். ஆனால் இவன் அந்தளவுக்கு பாசமும் நேசமும் ஒரே கொண்டாட்டமும் யார் கூட இருக்கான் பார்த்தா இந்த சின்ன பையன் இந்த பிக் டாடியான நம்ம ஹீரோவோட தான் ஒரே என்ஜாய்மெண்ட்டாக இருக்கான். ஸோ அதனால் ஃபாஸ்ட்டாக ஒரு கேஸ் நடத்தி இவன் என் கூட தான் இனிமேல் இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அந்த டைமில் நம்ம ஹீரோவை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போடணும் அப்படிங்கிற முடிவுக்கு வர்றாங்க. அந்த டைமில் பேசிக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோட ஃப்ரெண்டுக்கு மனசாட்சி உறுத்தி இருக்கும் போல இருக்கு, அதனால் எந்திரிச்சு பேச தொடங்கிடுறான் இவன் என்னோட பையன்தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ லாஸ்ட்டாக ஃபைனலாக இவங்க எல்லாருமே சந்தோஷமாக ஆகிறாங்க, அதுக்கப்புறம் ஒரு பார்ட்டி என்ஜாய் பண்ணுறாங்க. அதாவது நம்ம ஹீரோக்கு ஒரு குழந்தையும் மறந்து அந்த லைலாவோட சந்தோஷமாக இருக்க தொடங்குறான். ஃபைனலாக பார்த்தா இவனோட ஆல்ரெடி உள்ள கேர்ள் ஃப்ரெண்ட் வேனஸா அதை அவளோட பெரிய எஸ் அவளை மீட் பண்ணா அந்த கிழவனோட 5 இயர் பிளான் 10 இயர் பிளான் ஆயிடுச்சு போல இருக்குது. 10 இயர் பிளானா? எஸ் அங்கே ஒரு ரெஸ்டாரண்ட்டில் அவனும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். இவன் ஒரு மில்லியனர் பார்த்தா இவன் மில்லியனர் இல்லைங்க, ஆக்சுவலாக ஒரு சின்ன ஷாப்பில் வேலை பார்க்குறான் அப்படிங்கிற அவமானத்தோட படத்தை செம்மையாக முடிச்சிருப்பாங்க. ஸோ இதுக்கு இடைப்பட்ட டைமில் ஒரே ஃபன்னு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கிற ஒரு பிக் டாடி அப்படிங்கிற படத்தோட அதாவது ஒரு அப்பனும் மகனுக்கும் மகனாக இல்லாட்டியும் எந்த அளவுக்கு ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருக்கும் அப்படிங்கிறத அழகாக எடுத்துருக்கிற ஒரு படம் தான் இந்த படம். ஸோ இதுவரை நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தேன் இந்த படத்தை மறக்காமல் பாருங்கள். ஸோ நீங்கள் இந்த படத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நம்ம இன்னொரு வீடியோவோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ டாட்டா, பை, சி யூ.